ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுடை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கேள்வி நிறைய டைம் வந்துருச்சு. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லை என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களாக இருக்கட்டும், என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கேள்வியை ஃபோன்லேயும் கேட்டிருக்காங்க, மெசேஜ்லேயும் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வியூவர்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா கேட்டாங்க. ஸோ இது என்ன கேள்வி அப்படிங்கிறதும் அந்த கேள்விக்கான பதில் தான் என்ன செய்ய போகிறாங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ அது உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 18 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, நீங்கள் இந்த கோர்ஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இதுக்கடுத்து நான் வந்துட்டு சொந்தமாக இந்த தொழில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கு என்ன நான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நேராக என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்குமுண்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியான டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ என்னது அந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்டிலைசர் ஷாப், அதாவது உரக்கடை வைக்கணும் அப்படின்னா, அந்த நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன், அதுக்கு நான் என்ன படிச்சிருக்கணும், ஸோ இந்த கேள்வி தான் கேட்காங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்துட்டு பதிலும் சொல்லிட்டேன், இதுதான் அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு, பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை, இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ அதை வீடியோவே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அது என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு உரக்கடை வைக்க போகிறீங்க, ஒரு ஃபர்டிலைசர் ஷாப் வைக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசான குவாலிஃபிகேஷன் இல்லை. மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஸோ 10th முடிச்சுட்டு அப்படியே நம்ம உரக்கடை வச்சிடலாமா அப்படின்னா, இல்லை அப்படி வச்சிட முடியாது. பட் 10th முடிச்சிருக்கணும், நீங்கள் 18 வந்துட்டு பாஸ் ஆகிருக்கணும், 18 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். அந்த 10th அப்படிங்கிறது மினிமம் எலிஜிபிலிட்டி. அப்படி 10th முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபர்டிலைசர் ஷாப் வைக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அது என்ன டிஃப்ரெண்ட்டான கோர்ஸா, இல்லை இதுக்கான ஸ்பெஷலைஸான கோர்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எதுவுமே இல்லை. ஒரு டிப்ளமோ கோர்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டிப்ளமோ கோர்ஸ், அது 6 கோர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா 1 கோர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். இன்னும் வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, 2 முடிச்சிருக்கலாம். 2 மீன்ஸ் 2 முடிச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த 2 ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்னா பண்ணியிருக்கலாம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா, இந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபர்டிலைசர் ஷாப் வந்துட்டு வைக்கலாம், உரக்கடைங்கிறது வைக்கலாம். 2nd டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த டிகிரியும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஃபர்டிலைசர் ஷாப் அப்படிங்கிறது வைக்கலாம். ஸோ இந்த 3 குவாலிஃபிகேஷன் தான், 10th முடிச்சிருக்கணும், அப்படி நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இதில் 6 ஆர் 1 ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். இல்லை நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு என்னன்னா, ஒன்று கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், இல்லைன்னா பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கணும். இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ஒரு ஃபர்டிலைசர் ஷாப்பு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேராக ஆஃபீஸரை சந்தித்து அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு நிறைய எலிஜிபிலிட்டிஸ் அவங்க சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு பான் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், பேங்க்கில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஷாப் வந்துட்டு அந்த ஷாப்பை வந்துட்டு அவங்க விசிட் பண்ணுவாங்க. நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கடை எந்த மாதிரி இருக்குது, பின்னாடி வந்துட்டு குடவுன் இருக்குதா, ஒரு 200 வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்ப்பாங்க, விசிட் பண்ணுவாங்க. உங்கள் அப்ளிகேஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கான அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. லைசன்ஸ் வாங்கினால் மட்டுமே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உரக்கடை வந்துட்டு ரன் பண்ண முடியும், அதை ஓன் பண்ணி நீங்கள் வச்சுருக்க முடியும், சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்டிலைசர் ஷாப் வைக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன். அந்த லைசன்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்தந்த க்ரைட்டீரியாஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ எதுவுமே தெரியாமல் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள்
பண்ணிடாதீங்க. ஏன்னா மினிமம் 10th எலிஜிபிலிட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன 6 மந்த் கோர்ஸு வரைக்கும் நீங்கள் படிச்சிடணும். இல்லை இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் தராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ் ஒர்க் ஷாப் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கலந்துக்கணும். அதை கலந்துக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைக் என்ன செய்வாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கான லைசன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அதை வந்து என்ன செய்வாங்க அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா, சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை இதில் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் துணுக்கு முட்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.